சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகையை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி அதனுடைய பயன்கள், பயன்பாடுகள், மருத்துவத்தன்மைகளை நம்ம தெளிவாக கூற இருக்கோம். அந்த மூலிகையினுடைய பெயர் பார்த்திங்கனாக்கா உண்ணி செடியின் பேர். இந்த உண்ணி வந்து ஒரு களை செடியாகவும் வேலிகளில் தன்னிச்சையாக வளரக்கூடிய தாவரம். இதனுடைய அமைப்புகள் எப்படின்னாக்கா ஒரு 5 அடி 6 அடி உயரம் கூட இந்த செடிகள் வந்து வளரும். சிறு செடியின வகுப்பு. இந்த செடியினுடைய தண்டுகளில் வந்து முள்கள் இருக்கும். அதனால் இது வேலிக்கும் பாதுகாப்பாக இருக்கும், மருத்துவத்துக்கும் மருத்துவ பயன்பாடுகள் இருக்கும். நிறைய பேருக்கு இது வேலிகளில் தன்னாமலைச்சி முள் செடி நம்ம வெட்டி போடுவோம். ஆனால் அதனுடைய மருத்துவத்தன்மைகள் ஏகப்பட்ட ஒரு மருத்துவத்தன்மைகள் பொருந்திய அற்புதமான ஒரு மூலிகை. அது வந்து புதர் செடியாக இருக்கும். இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும். இதனுடைய பூக்கள் முடிந்து பருவங்கள் முடிந்த பிறகு கொத்து கொத்தாக திராட்சை மாதிரி காய்க்கும். அந்த திராட்சை போன்ற அமைப்புள்ள அந்த காய்கள் வந்து பழுத்ததுனாக்கா கருநீளமாக மாறும். அந்த பழுத்த உடனே அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்ணும், ஒரு நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். இது நாங்கள்லாம் சிறு வயசில் நிறைய இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். நல்ல ஒரு அருமருந்து. இது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள ஒரு மருத்துவ முறை. இந்த உண்ணி இலையை வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக போ. இலை வந்து நல்ல அருமருந்து, சமூலமே மருந்து. வேர், இலை, பட்டை எல்லாம் வந்து தோல்வியாதிகளுக்கும் நல்ல ஒரு அற்புதமான மருந்து. இந்த மாதிரி காது கேட்கல, காது பிரச்சனை, காதில் வந்து வலி, குத்தல், சீழ்வடிதல், இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அற்புதமான அருமருந்தாக இந்த இலை வந்து பயன்படுகிறது. இந்த இலை வந்து ஒரு 20 இலைக்கிட்ட இந்த இலையை பறித்து சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரத்தன்மை இல்லாமல் வெறும் ட்ரையாக இருக்கணும் இலை. அதோடு ஒரு சிறிதளவு ஒரு உப்புக்கல் வைத்து அதனுடன் நாயுரு இலை, செம்முள்ளி இலை இதை வைத்து நம்ம வந்து கசக்கி, அல்லது ரொம்ப தலைவலி, தலையில் நீர் கோர்வைனாக்கா திருநீற்று பச்சலை, துளசி சமமாக உண்ணி இலை மூணும் வந்து சமமாக வைத்து அதில் கசக்கி காதில் வந்து காலை மாலை 2 வேளை 3-4 சொட்டு வீதம் காதில் விட்டு வந்தோம்னாக்கா காது வலி உடனடியாக சரியாகும். காது வலி, காது இறைச்சல், காதில் நீர் வடிதல், சீழ்வடிதல், புண்ணாகுதல் இது போன்ற பிரச்சனைகளை வந்து இந்த உண்ணி இலை வந்து அற்புதமான ஒரு மருந்து. இதெல்லாம் நம்ம அனுபவ முறைகளை வந்து இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம். அதன் பிறகு இதனுடைய புண்கள், வெட்டுப்பட்ட புண்களை ஆற்றுவதற்கு இந்த இலையை அரைச்சி மஞ்சளோடு போடலாம். வெட்டுக்காயங்கள், வெட்டி நம்ம காயங்கள் பட்டதுனாக்கா இந்த இலை ஒரு கைப்பொடி, கடுக்காய் பொடி ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைத்து நன்றாக விழுதாக அரைத்து மேல் பூசாக வெட்டுக்காயங்கள்லாம் நம்ம வந்து மே இப்போ கீழே விழுந்துட்டோம், வண்டியில் போனோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, கை உடஞ்சிது, கால் உடஞ்சிதுன்னு போது சதைகள் கிழிஞ்சிருக்கோம், அடிபட்டிருக்கோம். அந்த அடிபட்ட இடங்கள்லாம் வந்து இந்த இலையினுடைய விழுதை வந்து அரைச்சி இந்த கடுக்காய் மஞ்சளோட வச்சு அரைச்சி மேல் பூசாக்க போட்டு பூசிக்கின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது படிப்படியாக உடனடியாக நம்மளுக்கு தீர்வு வந்து இதில் கிடைக்கும். விரைவில் வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த உண்ணி இலைக்கு உண்டு. வெட்டுக்காயங்கள், தீப்புண் காயங்கள், இது போன்ற காயங்கள், வெட்டுக்காயங்கள், இரத்த காயங்களில் வந்து உடனடியாக நல்லாக்குவதற்கு நல்ல ஒரு அற்புதமான அருமருந்து உண்ணி இலை. இந்த உண்ணி இலை வந்து இப்போ இன்றைக்கி சேனலில் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.